அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறுகதை மாற்றிய பாட்டு. எழுத்தாளர் கீவா ஜெகநாதன் அவர்களின் மற்றொரு சிறந்த சிறுகதை இது. 1930 1940 எழுதப்பட்ட கதைகளில் இதுவும் ஒன்று. இந்த கதை பல காலமாக தமிழ்நாட்டில் வழங்கி வரும் வரலாறுகளை அடிப்படையாக கொண்டது. கேட்டு ரசிப்போம் மாற்றிய பாட்டு. வெகு காலத்திற்கு முன் மதுரையை பராக்கிரம பாண்டியன் என்பவன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனிடம் அடிக்கடி தமிழ் புலவர்கள் வந்து போய்க் கொண்டிருப்பார்கள். அவனும் அந்த தமிழ் புலவர்களிடம் மிகவும் அன்பு கொண்டு உபச்சாரம் செய்வான். தமிழ்நாட்டு புலவர்களில் அவனிடம் சென்று பரிசு பெறாத புலவர்களே இல்லை என்று சொல்லிவிடலாம். சார்வபௌமர் என்ற புலவர் அந்த அரசனை பார்த்து பழகும் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தார். அவர் பாண்டியனை காண வேண்டும் என்ற ஆவலோடு மதுரையை நோக்கி புறப்பட்டார். பல காலமாக பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய உள்ளத்தில் இருந்தமையால் அங்கே போனவுடன் அங்கே என்னென்ன நடக்கும் என்று பலவாறாக கற்பனை செய்து பார்த்தார். பாண்டியன் ஓடி வந்து தம்மை வரவேற்பான் என்றும் தம்முடைய கவிகளை கேட்டு பாராட்டி பல வகை பரிசுகள் அளிப்பான் என்றும் அவர் கற்பனை பண்ணினார். சார்வபௌமர் மதுரையை அடைந்தார். அப்போது பாண்டிய மன்னன் பிற நாட்டு மன்னன் ஒருவனோடு போர் புரிவதை பற்றி தன்னுடைய மந்திரிகளோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தான். புலவர் அரண்மனையை அடைந்ததும் அவரை இன்னார் என்று அறிந்து கொண்டு அதிகாரி ஒருவர் அவரை ஓரிடத்தில் தங்கச் செய்து வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார். மாமன்னனை காண வேண்டும் என்ற ஆவலோடு வந்த புலவர் மன்னரை பார்க்கலாமா என்று கேட்டார். நீராடி உணவு கொண்டிருங்கள், மன்னரை பார்க்கும் சமயம் தெரிந்து சொல்கிறேன், அப்போது போய் காணலாம் என்று அதிகாரி சொன்னார். புலவர் கட்டியிருந்த மனக்கோட்டை தளர்ச்சியை அடைந்தது. புலவர்கள் எல்லாம் பாண்டியனை வானளாவ புகழ்ந்தார்களே, அப்படியே ஓடி வந்து கட்டிக்கொள்வான் என்று சொன்னார்களே, இங்கு நடப்பது வேறு விதமாக அல்லவோ இருக்கிறது என்று அவர் எண்ணினார். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அவர் பொறுத்திருந்தார். அன்று முழுவதும் பாண்டிய மன்னரை அவரால் காண முடியவில்லை. அதிகாரி, இதோ பார்க்கலாம், மிகவும் முக்கியமான ஆலோசனையில் மன்னர் ஈடுபட்டிருக்கிறார், கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி வந்தார். இப்படியாக 2 கழிந்தன. புலவருடைய ஆர்வம் தளர்ந்தது, சிறிது கோபம் கூட வந்தது. உண்மை என்னவென்றால், அதிகாரி பாண்டியனுக்கு அந்த புலவர் வந்த செய்தியையே தெரிவிக்கவில்லை. மிகவும் ரகசியமாக மந்திராலோசனை நடந்தமையால் அரசனை காண முடியாது என்று அவர் நினைத்தார். அன்றியும் அதிகாரிக்கு மந்திராலோசனையை விட புலவரை பார்ப்பது பெரிதாக தோன்றவில்லை. புலவருக்கு நடந்த உபசாரங்களில் குறைவில்லை, ஆனால் அவர் வெறும் சோற்றுக்காகவா அங்கே வந்தார்? இனிமேல் நாம் காத்து கொண்டிருப்பது பேதமைச் செயல், புறப்பட வேண்டியதுதான் என்று அவர் தீர்மானித்தார். அதிகாரியிடம், உம்முடைய மன்னனை பார்க்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது என்று தோன்றுகிறது. தமிழ் புலவர்களை தெய்வமாக போற்றுகிறவர் அவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு உண்மை விளங்கிவிட்டது. சரி, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றார். அதிகாரி அப்போதுதான் தம் குற்றத்தை உணர்ந்தார். உடனே அந்த அதிகாரி அரசனிடம் புலவர் வந்திருக்கும் செய்தியை தெரிவிக்கச் சென்றார். சார்வபௌமர் என்ற புலவர் வந்து 3 காத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி மாமன்னன் காதில் விழுந்தது. தன்னுடைய அவைக்களத்திற்கு அதிகாரம் வராத புலவர் அவர் என்பதை அவன் உணர்ந்தான். அவரை வந்தவுடனே என்னிடம் அழைத்து வருவதற்கென்ன என்று கேட்டான். மன்னர்பிரான் மந்திராலோசனையில் ஈடுபட்டிருந்தமையால் என்று அதிகாரி சமாதானம் சொல்ல வந்தார். ஆலோசனையை சிறிது நேரம் கழித்து செய்யலாம், ஆனால் புலவரை காத்திருக்க வைக்கலாமா என்று கோபத்துடன் அரசன் கேட்டான். சரி, இவ்வளவு நாள் காத்திருக்கும்படி செய்த குற்றத்திற்கு நானே அவர் உள்ள இடத்திற்கு சென்று அவரை பார்ப்பேன். தமிழுக்கு நான் செய்த அவமானத்திற்கு இப்படி செய்வதுதான் பரிகாரம் என்று சொல்லி புறப்பட்டு விட்டான் பாண்டியன். அங்கே புலவர் இன்னும் அதிகாரி வந்து சேரவில்லையே என்று காத்திருந்தார். சார்வபௌமரும் தம்முடைய கோபத்தை பாட்டிலே காட்டத் தொடங்கினார். இவன் தமிழ் நூல் அறிவில் அகத்தியன் என்று சொல்வதெல்லாம் அறியாமை, உண்மை அல்ல
என்று சொல்ல ஆரம்பித்தார். அதற்கு முன்பே பாண்டியன் புலவரை காண புறப்பட்டு விட்டான். பாட்டு முடிவதற்குள் அரசன் புலவரை நாடி வருகிறான் என்பதை அதிகாரி ஓடி வந்து சொன்னார். புலவருக்கு வியப்பு உண்டாயிற்று. இவ்வளவு நாள் காக்க வைத்த அரசன் நேரே வருவதாவது, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்தார். அதற்குள் அதிகாரி தாம் அரசனிடம் புலவர் வரவை இதுவரையில் தெரிவிக்காத குற்றத்தை ஒப்புக்கொண்டு, நீங்களே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று புலவர் காலிலே விழுந்தார். புலவருக்கு உண்மை விளங்கிவிட்டது. மன்னன் தம்மை பார்க்க வருவதை எண்ணியபோது அவர் உடம்பு புலகம் போர்த்தது. அவர் மன்னனை எதிர்கொண்டு வரவேற்க புறப்பட்டார். பாண்டியனும் புலவரும் சந்தித்தார்கள். புலவர் பெருமானே, என் பிழையை பொறுக்க வேண்டும் என்று அரசன் கூறினான். புலவர், நான் முதலில் ஏமாற்றமடைந்தேன். ஆனால் உண்மை தெரிந்த பிறகு மாற்றமடைந்தேன். என் கவியும் மாற்றமடைந்தது என்றார். கவி மாற்றமடைந்ததா என்று ஆவலோடு கேட்டான் அரசன். புலவர் தாம் தொடங்கிய பாட்டை முடித்துவிட்டார். ஆரம்பித்தபோது இகழ்ச்சியாக பாட எண்ணியே ஆரம்பித்தார். பாட்டு முடிவதற்குள் உண்மை தெரிந்த பிறகு அந்த பாட்டை பாண்டிய மன்னனுக்கு உரிய புகழை சொல்வதாக அடையுமாறு சொல்லி முடித்தார். அகத்தியன் என்று இவனை சொல்வது அறியாமை, உண்மை அன்று என்றல்லவா தொடங்கினார். இப்போது அந்த அகத்தியன் இவன் கால் கழுவிய நீரை குடித்தல்லவா தமிழ் கற்றான். அப்படியிருக்க இவனை அகத்தியன் என்று சொல்லலாமா என்று பொருள் தோன்றுமாறு பாட்டை முடித்தார். பாண்டியன் பாட்டை கேட்டு பிரமித்து போனான். நான் செய்த பிழைக்கு அகத்திய முனிவர் அல்லவா இகழ்ச்சியை பெற்றார் என்றான். புலவர் உடனே, நான் ஒன்றும் தவறாகச் சொல்லவில்லையே. பழங்காலத்தில் இருந்த கடல் வடிம்பலம் நின்றவன் என்ற பாண்டிய மன்னனுடைய திருவடிகளை கடலானது அலம்பியது. அந்த கடல் நீரை அகத்திய முனிவர் ஆச்சமனீயம் செய்தார் என்ற வரலாற்றை கூறினார். பாண்டியன் மேலே ஒன்றும் சொல்ல இயலாமல் அன்பும் வியப்பும் தோன்ற புலவரை பார்த்தான். மாற்றிய பாட்டு சிறுகதை இத்துடன் நிறைவுற்றது. இதேபோல் மற்றொரு கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.